சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பிரேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தாங்க சைத்தான் மூவி. அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சைத்தான் படம் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அருந்ததி நாயர் மேட்ரிமோனியில பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் லைஃப்ல வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிக்குது. அதனால தன்னோட பிரசன்ட் லைஃப்ல வந்து விஜய் ஆண்டனி ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றாரு. அவருக்கு கடந்த கால நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்கும் போது, அவர் கடந்த காலத்துல என்னவா இருந்தாரு, எப்படி இருந்தாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் விஜய் ஆண்டனிக்கு ரொம்பவே இருந்தது. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த சைத்தான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு? என் ஃப்ரெண்ட் செத்துட்டான், நான் தான் கொண்டேன். விஜய் ஆண்டனி தன்னோட மியூசிக்கெல்லாம் எல்லாருமே நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுவார்னு எல்லாருக்குமே தெரியுங்க. அண்ட் தன்னோட ஆக்டிங், அதோட தன்னோட ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து இப்போ சைத்தான் படத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரோட ஆக்டிங் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்மளோட ஹீரோயின் அருந்ததி நாயர் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கோப் வந்து படத்தில் ரொம்பவே கம்மியாகவே இருந்தாலும் தன்னோட ரோல் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல எமோஷனல் சீன்ஸ் வந்து நல்ல அழகாக கேரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் வைஜி மகேந்திரன் சார், ஆடுகள முருகதாஸ் அண்ட் கிட்டி இவங்க எல்லாருமே அவங்க ரோலை ரொம்பவே பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. நான் டாக்டர்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட யாரோ பேசுறாங்க, பயமா இருக்கு. என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டப்படுற? ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்க. இது இவருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம். அண்ட் இவர் ஹேண்டில் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா, இதோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லைங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டேரக்டர் மாதிரி இந்த ஸ்கிரிப்டை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பிரதீப் தாங்க. ஸோ அவரும் வந்து இந்த படத்தில் வந்து அழகாக ஒரு வேரியேஷன், அவரோட பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற வேரியேஷனும் அவரோட ப்ரெசென்ட் லைஃப்பில் இருக்கிற வேரியேஷனும் ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் ஆண்டனி சார் தாங்க, சொல்லவே வேணாம், அவர் ஆல்ரெடி கலக்கியிருப்பார். ஸோ அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிஜிஎம்ஸ் வந்து ரொம்பவே அழகாக அமைச்சு. படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரி தாங்க. சோ ஸ்டோரி பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் பிளஸ் த்ரில்லர் பேஸ்டான ஒரு மூவியா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபில அந்தந்த சீன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு வேரியேஷன் ரொம்பவே அழகா காட்டியிருப்பாரு நம்மளோட பிரதீப். அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் ஆண்டனியோட மியூசிக் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த மூவி வந்து ஒரு சூப்பரான ஃபீல் கொடுத்துருக்கோங்க. அதுவும் அந்த ஜெயலட்சுமி அப்படின்ற ஒரு பிஜிஎம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட காஸ்டிங் குரூப் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட ரோல ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு ஸ்டோரியாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்லோவாக ஒரு லேக் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சாங்ஸ். நார்மலாக ஒரு படத்தோட சாங்ஸ் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே பதியறதுக்கு தாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த படத்தோட சாங்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபீல்மே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதாங்க சைத்தான் படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ். எப்பவுமே யதார்த்தத்தை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் மட்டுமே சூஸ் பண்ணுற விஜய் ஆண்டனிக்கு இந்த சைத்தான் படத்துக்காக நாங்கள் கொடுக்குற மார்க் 50.